Taste the Daily. கடலூர் நகரப்பகுதியில் கடைகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அதிகாரிகளோடு வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். பேசலாம் ஸ்ரீதர். நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் ஏன் அங்கிருந்து அகற்றுறாங்க? இதற்கு வியாபாரிகள் தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வாக்குவாதத்திலும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. வியாபாரிகளுக்கு முன்னதாகவே நோட்டீஸ் கொடுத்தாங்களா இது சம்பந்தமா? குறிப்பாக எஸ்பி அலுவலக சாலை, கல்லூரி சாலை, கடற்கரை சாலை, இந்த மூன்று சாலையில் இருக்கும் 123 கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்ட கடைகள், அனுமதி வழங்கப்படாத கடைகள் என இருக்கிறது. இந்த கடைகள் எல்லாம் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாக்கப்படுவதாகவும், சாலையோரத்தில் நடக்க முடியாத சூழல் உள்ளதாகவும், இந்த கடைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களுக்கு அப்புறப்படுத்துவதற்கான நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்கள் அப்புறப்படாத காரணத்தினால் இன்று வந்து காவல்துறை வைத்து அந்த கடைகள் எல்லாம் அப்புறப்படுத்துவதற்காக வந்தார்கள். ஆனால் மாநகராட்சி அதிகாரிடம் நாங்கள் ஏற்கனவே அனுமதி பெற்றிருக்கிறோம், எனவே இதனை அப்புறப்படுத்தக்கூடாது என தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதன் காரணமாக அங்கு அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டு அந்த கடைகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் இதையெல்லாம் ஏற்க மறுத்த வியாபாரிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அதிகாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதே சமயத்தில் அனைவரும் நாங்கள் ஏற்கனவே அனுமதி பெற்றிருக்கிறோம், அதற்கான வரி செலுத்தியிருக்கிறோம், எனவே இந்த கடைகளை எங்களுக்கு தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் அனுமதிக்க முடியாது என வியாபாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அதிகாரிகள் அதனை வந்து அப்புறப்படுத்தி ஆக வேண்டும் என்ற காரணத்தினால் காவல்துறை வைத்து இந்த தற்போது இந்த பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுகிறது. ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் இதில் வந்து கட்டாயமாக நாங்கள் கடைகள் அப்புறப்படுத்திதான் இருப்போம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் வியாபாரிகள் தரப்பில் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் இந்த பணி தற்போது சற்று தொய்வு ஏற்பட்டது என்று கூறலாம். அது மட்டுமில்லாமல் இது வருகின்ற தீபாவளி வரைக்குமாவது நேரம் கொடுங்கள் என்ற காரணத்தினால் தற்போது தீபாவளி வரைக்குமாவது இந்த கடைகளை அப்புறப்படுத்தக்கூடாது என மாநகராட்சி துணை மேயர் வந்து வியாபாரிகளுடன் ஒன்று திரண்டு தற்போது காவல்துறை மற்றும் அதிகாரிடம் கேட்டார்கள். அதே சமயத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் இது சம்பந்தமாகவும் ஆணையரிடம் இது சம்பந்தமாகவும் கேட்டிருப்பதாக வியாபாரிகள் தரப்பில் அவர் வந்து ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக தற்காலிகமாக இந்த பணிகள் நிறுத்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த தீபாவளி முடிந்த பிறகு வருகின்ற 15ஆம் தேதிக்குள் இது அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வியாபாரிகளே அதை அகற்றப்பட வேண்டும், அதற்கான உறுதியை வந்து செய்ய வேண்டும், அதற்கான கடிதத்தை தர வேண்டும். அப்படி என்றால் மட்டுமே இந்த கடைகள் அப்புறப்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்துவோம் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் தற்போது இந்த பகுதியில் இருக்கும் அனுமதிக்கப்படாத கடைகளை அகற்றப்படுவது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி இரண்டு சூழல் இருக்கும் காரணத்தினால் போலீசாரும் அதிக அளவு இங்கே இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கார்கள். மாவட்டம் முழுவதும் உள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட கடைகள் அனைத்துமே அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் எதிர்பார்ப்பாக உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி. Taste the daily.